சுத்தமான பாறை மீன், நம்ம காசிமேல இருந்து பிடிச்ச சுத்தமான பாறை மீன். இத நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஐயா நல்லா ஸ்லைஸ் பண்றா போல. நீங்க மீன் வாங்குறது பெருசு இல்லங்க, நம்ம வீட்ல அரைச்ச நல்ல மசாலா தான் நம்மளுக்கு முக்கியம். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சுவை உங்களுக்கு நல்லா தரணும். அந்த மீன் மட்டும்தான் உங்களுக்கு மீன் நல்ல சுவையா வேணும்னா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா நம்மளுக்கு வேணுங்க. நம்ம உள்ள இது பண்ணிக்கலாம். சரி என்ன பிடிச்சிக்கிற மசாலாலாம் தப்பி இல்லைடா போடுறா மசாலா போடுறதான் டேஸ்ட் வரும். என்ன பஞ்சாபிக்கார சொல்லுவாங்க சாலா நம்ம போடுறப்ப மசாலா எடிச்சிங்களா போயிடும் இதெல்லாம் மசாலா போட்ட மீனை நம்ம ஒரு காலோ நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம அதுக்கத்த எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா உள்ள இறங்கிருக்கு பாருங்க பாருங்க மசாலா நல்லா உள்ள இறங்கிருக்குங்க. மசாலா நல்லா ஊறிங்குது. ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து அப்படியே வறுத்துக்கலாம். செக்கில் ஆட்டினா சுத்தமான எண்ணெய் பாறை மீனை நம்ம பொறுமையாக எண்ணெயில் நம்ம விடப்போம். செத்த மீனும் நல்லா துள்ளுது பாருங்க எண்ணெயில். இங்க பாருங்க திருப்பி போட்டதும் இந்த மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா. இது மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா அந்த இது நல்லா இருக்கும். சதை நல்லா வெந்திருக்கு. நல்லா பொரிச்சு பாருங்க நீங்க எடுத்துக்கலாம். அவரு வரணாரா எங்க இல்லையம்மா இல்ல வெடிக்கட்டியா வெடிக்கட்டி மட்டும் தான் இருக்குது. அம்மா அம்மா.